சென்னையின் ஆணழகன் யார் என்ற கேள்விக்கு அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி அளித்த பதிலை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஓபிஎஸ் அம்மாவால் முதல்வராக்கப்பட்டவர், ஒரு அருமையான அமைதியான மக்களும் தொண்டர்களும் விரும்பக்கூடிய போற்றுக்கொடி தலைவர். எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரி, அவர் பதவியை கொடுத்தவரை பதவி கொடுத்தவர்களுக்கு துரோகம் செய்தவர், துரோகத்திலே குறையாமல் அதை வளர்த்து கொண்டே இருப்பவர். திண்டுக்கல் சீனிவாசன் உளறுகிறார், அவர் என்ன பேசுகிறார் என்பது அவருக்கே புரியாது, அவருக்கே மொழிபெயர்த்து அவருக்கே சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர். செல்லூர் ராஜு சயின்டிஸ்ட். தங்கமணி ஆட்டுவிப்பவர். வேலுமணி ஆட்டுவிப்பவர் நம்பர் ஒன் தங்கமணி, ஆட்டுவிப்பவர் நம்பர் டூ வேலுமணி. ஜெயக்குமார் ஆணையே அரை நிர்வாணமாக ஆக்கக்கூடியவர், மிகவும் வல்லமை படைத்தவர், மெட்ராஸ் பெயில்வான். சி வி சண்முகம் மிகவும் நிதானமாக இருப்பவர், என்ன பேசுகிறார் என்பது புரியாது, அவரால் அதிமுக அழியப் போகிறது. விஜயபாஸ்கர் மிகவும் நல்ல மனிதர், ஊழல் தெரியாதவர், அதனால் அமைதியாக இருக்கிறார், பிற்காலத்தில் பதில் சொல்வார். வளர்மதி அவர் எதை வேண்டுமானாலும் பேசக்கூடியவர், தமிழக முதல்வரை லைலா தெரியுமா என்று பொதுக்குழுவில் கேட்டவர், அவ்வளவு நாகரிகமானவர், ஆகவே பச்சோந்தி போல நிறமாறுபவர். ஆர் பி உதயகுமார் தான் இத்தனை சச்சரவுகளுக்கும் காரணம், கூட இருந்து குடிபிடித்தவர். ஓபிஎஸ்க்கு பொன்னையன் அவரை தலைவராக ராஜ்யசபா சீட் கிடைக்கவில்லை என்றதும் தன்னை தானே காட்டிக்கொள்வதற்கு பிஜேபி பற்றி பேசினார், அவரே உட்கார்ந்து பிரதமரையும் பிஜேபியும் பாராட்டி தீர்மானம் எடுத்தவர், குழப்பத்தை ஏற்படுத்துபவர். வைகைச்செல்வன் ஐயோ பாவம், இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார், மேடையிலே அவர் ஒருவரை அழைப்பார், ஆனால் சி வி சண்முகம் இடையிலே வந்து விடுவார், ஒன்றும் செய்ய முடியாமல் தவிப்பார். சசிகலா அவர்கள் அமைதியாக இருப்பதுதான் இப்பொழுது பெரிய ஏமாற்றம், அவர்கள் பெருத்த ஏமாற்றத்திற்கு காரணம் தொண்டர்கள் அவர்களை வருகைக்கு எதிர்பார்த்து ஏமாந்தது தான், ஆகவே அவர்கள் வர வேண்டும் என்பது தான் மக்கள் தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. டிடிவி தினகரன் என்னை பொறுத்தவரை முடிந்து போன கதை, நான் உடன் பயணம் செய்தவன், அவர் நன்றி மறந்தவர், இப்பொழுது என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருப்பவர். புகழேந்தி நான் என்னுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறேன், திராவிட இயக்க வரலாற்றில் எனது குடும்பம் வந்தது, தந்தை பெரியார் பெயர் சூட்டினார், இன்றும் அந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு எந்தவித குந்தகமும் வராமல் நடந்து கொண்டிருக்கிறேன். எடப்பாடி என்கின்ற சர்வாதிகார இடமிருந்து கட்சியை மீட்பது தான் புகழேந்தியுடைய குறிக்கோள். ஜெயக்குமார் இருந்த தொகுதியையும் இழந்துவிட்டு தெருவில் நிற்பவர், பாவம்,